டாக்டர், இந்த கால் ஆணி கான்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம், அதற்கான அறிகுறிகள் என்ன டாக்டர்? ஸோ இந்த கான் அல்லது காலானின்னு சொல்லப்படக்கூடிய விஷயம் வந்து நம்முடைய உள்ளங்காலில் நல்ல ஒரு சின்ன ஒரு திக்காக இருக்கக்கூடிய ஒரு லேயர் மாதிரி வரதை வந்து நம்ம பார்க்க முடியும். இதற்கான காரணங்கள் என்னென்னா, ஏதோ ஒரு ஃப்ரிக்ஷன் காரணமாக, அதாவது இப்போ ஒரு முள் குத்திருக்கு அப்படின்னா அது வந்து அந்த காலானியாக மாறுவதற்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி நல்ல சூட்டபிள் செப்பல்ஸ் நம்ம போடல, ரொம்ப ஹார்டாக போடுறோம்னாலும் அந்த ஃப்ரிக்ஷன் காரணமாகவும் காலானி உருவாகலாம். சில நேரங்களில் காரணமே இல்லாமல் உருவாதற்கும் வாய்ப்பு இருக்குது. இன்னொன்று ஃப்ளாட் ஃபுட்டுன்னு சொல்லுவாங்க, அதாவது நம்மளுடைய காலுடைய ஆர்ச் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அந்த ஆர்ச் வந்து சிலருக்கு வளைஞ்சு இல்லாமல் ஃப்ளாட்டாக, அந்த பாதங்கள் வந்து கீழே வந்து பார்க்கும்பொழுது ஃப்ளாட்டாக இருக்கிறவங்களுக்கும் காலாணி அதிகம் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதனுடைய அறிகுறிகள் என்ன அப்படின்னா, பெயின், ரொம்ப நடக்கவே முடியாது, காலை எடுத்து வச்சோம்னாலே நல்ல விண்ணு விண்ணுன்னு வலிக்கிறத வந்து நம்ம பார்க்க முடியும். ரொம்ப ஒரு சிரமமான ஒரு நோய் நிலைன்னு சொல்லலாம் அதிகமாக இருக்கும் பொழுது. சித்த மருத்துவத்தில் அதுக்கான சிகிச்சை என்னென்ன இருக்குங்க? ஓகே, சித்த மருத்துவத்தில் காலாணி களிம்பு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மருந்து இருக்குது, அதை முயற்சித்து பார்க்கலாம். தவிர்த்து வெண்ணெய் தடவலாம். அப்புறம் நான் சொன்ன அந்த கரெக்டாக அந்த செப்பல்ஸ் வந்து கரெக்டாக போடுறோமான்னு பார்த்துக்கிறது, வெளியில் கல்லும் அதிகமாக இருக்கக்கூடிய இடங்களில் தேவையில்லாமல் காலை வைக்கிறது, ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தவிர்த்துட்டு வரலாம். இன்னொன்று, நிறைய புற மருத்துவ சிகிச்சைகள் மூலமாக காலாணிக்கு வந்து நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ண முடியும். ஸோ அந்த காலத்தில் அசுர மருத்துவம்னு சொல்லுவாங்க, அதாவது சின்ன சின்ன சர்ஜரிஸ் மாதிரி அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். எருக்க இலையை வந்து விளக்கெண்ணெயில் வதக்கிட்டு அதை கீழே போட்டு சூடாக லேசான சூட்டில் நம்ம காலத்தில் வைக்கும் பொழுதும் அந்த தொந்தரவு குறைக்கிறத பார்க்க முடியும். அதே மாதிரி அமிர்த வெண்ணெய்ன்ற ஒரு சித்த மருந்து இருக்குது, ஸோ அதையும் வந்து நம்ம தடவிட்டு வரலாம். ஸோ நெய்ப்புத்தன்மை மிக்க மருந்துகளை நம்ம அந்த இடத்துல தடவிட்டு வரும் பொழுது காலாணி கொஞ்சம் கொஞ்சமாக மாறலாம். அம்மான் பச்சரிசி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மூலிகை இருக்குது, அதனுடைய பாலையும் நம்ம தொடர்ந்து தடவிட்டு வரும் பொழுது காலாணி குறையிறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகம். இப்போ இந்த அம்மான் பச்சரிசிங்கிற செடி இருக்கு இல்லைங்களா, அதில் வந்து நாட்டு ரகத்தை பயன்படுத்துவீங்களா, ஹைப்ரிட் கூட பயன்படுத்துகிறாங்களா? இல்லை, அதில் வந்து பெரிய அளவில் மார்க்கெட்டிங் அளவு ஹைப்ரிட் போகிற அளவுக்கு இல்லை. இயற்கையாகவே சாதாரணமாக மழை பெஞ்சாவே நிறைய அம்மன் பச்சரிசி மூலிகை முளைச்சிருக்கிறத பார்க்க முடியும். அதில் வெரைட்டிஸ் இருக்குது, சிவப்பு அம்மான் பச்சரிசி, வெண்ணம்மான் பச்சரிசின்ட்டு. எந்த அம்மான் பச்சரிசினாலும் அதை உடைக்கும் பொழுது பால் வரும், அந்த பாலை வச்சுட்டு வந்தோம்னாவே கண்டிப்பாக குறையும். கான் மட்டும் இல்லாமல் வாட்ஸ்ன்னு சொல்லப்படக்கூடிய அந்த மருக்களுக்கும் சிறந்த மருந்து அம்மான் பச்சரிசி. வீட்டில் வந்து அம்மான் பச்சரிசி செடியெலாம் நம்ம வளர்க்கலாம், அதற்காக தாராளமாக வளர்க்கலாம். நம்ம அம்மான் பச்சரிசி செடி ஈஸியாக வளரக்கூடிய ஒரு செடி தான். இன்னொரு கேள்வி டாக்டர், வெள்ளைப்பூண்டை நசுக்கி காலில் ஒரு வாரம் வந்து கட்டினா கூட வந்து குறைஞ்சிருங்களா? இல்லை, கொஞ்சம் சான்சஸ் இருக்குது, பட் உடனே முற்றிலும் அதை மாற்றிடுன்னு சொல்ல முடியாது. அந்த இரிட்டன்ட் ஆக்ஷன் உடையது எல்லாமே அந்த விஷயங்களை வந்து நிச்சயமாக செய்யும். அலோபதியில் வந்து இந்த ஸ்டிக்கர்லாம் பயன்படுத்துவாங்க, அது பயன்படுத்தலாங்களா? தாராளமாக பயன்படுத்தலாம், நம்ம எந்த சைட் எஃபெக்ட்டும் கொடுக்காதப்போ அந்த மாதிரி ஸ்டிக்கர்ஸ் வந்து நம்ம பயன்படுத்தலாம். பட் இன்னொரு முக்கியமான விஷயம், ஒரு டயபெட்டிக் பேஷண்ட்டுக்கு வந்து காலாணி இருக்குன்னா ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். காலாணியில் வந்து புண் வந்துச்சுன்னா அவங்களுக்கு ஆறுறதுக்கு வந்து நிறைய நாள் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ நீரிழிவு நோய் இருக்குனாவே, அதாவது சர்க்கரை வியாதி இருக்குனாவே இந்த மாதிரி புண்கள் வராமல் பார்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். ஸோ அவங்க எப்படி முகத்துக்கு வந்து அதிக முக்கியத்துவம் கொடுக்குறோமோ அந்த மாதிரி கால் உள்ளங்காலில் ஏதாவது பிரச்சனை இருக்கா இல்லை உள்ளங்கையில் பிரச்சனை இருக்கா அப்படின்றத பார்த்து கேர்ஃபுல்லாக இருக்கணும். மெயினாக ஃபீட் ஹைஜின் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். நரம்பு சம்பந்தமான பிரச்சனையில் இருக்கிறவங்களுக்கும் வந்து இது ரிஸ்க்கு தானுங்களா? இல்லை, நரம்பு சம்மந்தமான பிரச்சனை இருக்கவங்களுக்கு இது ரிஸ்க்குன்னு சொல்ல முடியாது. இப்போது நீரிழிவு நோயில் வந்து நிறைய அந்த கேப்லரிஸ்லாம் பாதிக்கப்படும். ஸோ இப்போ நம்ம ஃபுட்டில் அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நிறைய இருக்குது. ஸோ அவங்க வந்து அந்த புண்ணு தீவிரமடையாமல் பார்த்துக்கிறது நல்லது, ஏன்னா டயபெட்டிக் அல்சர் வந்து கேங்கரின் வரைக்கும் போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. இது வந்து ஒரு இனிஷியேட்டிங் பாயிண்ட்டாக இருந்துடக்கூடாது அப்படின்றதான் ஒரு விஷயம். சுடுதண்ணியில் கால் வச்சு க்ளீன் பண்ணலாங்களா? தாராளமாக, மிதமான வெந்நீரில் வந்து நம்ம டெய்லியுமே ஆக்சுவலாக ஒரு நல்ல ஒரு மிதமான வெந்நீரில் ஒரு பாத்திரத்தில் வச்சுட்டு அதுக்குள்ளே நம்ம காலை கொஞ்ச நேரம் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் நல்ல உலர்ந்த துணியில் தொடச்சி எடுத்துட்டோம்னாவே பாதத்தில் பெரும்பாலும் எந்த விதமான பிரச்சனையும் இருக்காது, சுத்தமாயிருங்க, கண்டிப்பாக சுத்தமாயிரும். பட் என்ன ஒரு விஷயம்னா, நம்ம முகத்துக்கு கொடுக்கக்கூடிய முக்கியத்துவத்தை நம்முடைய உள்ளங்காலுக்கு கொடுப்பதில்லை அப்படின்றதான் நிதர்சனமான ஒரு உண்மை. ரொம்ப நன்றி டாக்டர். நன்றி. அடுத்து என்ன தலைப்பில் டாக்டர் விக்ரம்குமார் அவர்கள் பேசணும்னு கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள், அதிலிருந்து ஒன்று தேர்ந்தெடுத்து பேசுவார். டாக்டர் விக்ரம்குமார் அவர்கள் நலக்கண்ணாடின்னு ஒரு சேனல் வச்சுருக்காரு, அதில் சித்த மருத்துவத்தை பற்றி நிறைய சுவாரஸ்யமான தகவல்கள் போட்டுட்ருக்காரு. அதோடைய லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், தேவைப்படுறவங்க போய் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள்.